நலத்துடன் வளத்துடன் வாழ்க. நம்ம வந்து வித்தியாசமான ஒரு இதில் சக்கரைவள்ளி கிழங்கு வச்சு குலோப் ஜாமுன் பண்ணியிருக்கோம். இப்போ சக்கரைவள்ளி கிழங்குலாம் குழந்தைகளுக்கு எப்படி கொடுக்கணும்னு யோசிக்கும் போது இந்த குலோப் ஜாம் ஸ்டைலில் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ரிங் ரிங்காக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு சக்கரைவள்ளி கிழங்கு வந்து 400 கிராம், ப்ரௌன் சுகர் வந்து 3 ஸ்பூன். ஒருவேளை இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இனிப்பு கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். இது ஈஸ்டர் வந்து 1 ஸ்பூன், சுகர் வந்து 200 கிராம், மைதா வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன், ஜீனி 1 கப்பு, 1 ஸ்பூன் ஈஸ்டர் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம குலோப் ஜாம் பண்ண போகிறோம். அந்த கிழங்க மொதல் இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஈஸ்டர் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஊற வைக்கணும். வார்ம் வாட்டரில் தான் ஊற வைக்கணும். ஊற்றணும். கொஞ்சோண்டு ஜீனி, 1 பிஞ்சு அளவு ஜீனி போட்டு சுகர் போட்டு நம்ம அந்த வார்ம் வாட்டரை ஊற்றி ஊற வச்சிடுறோம். இந்த கிழங்கு வெந்து நம்ம அதை கட் பண்ணோம்னா இது 5 ஆர் 10 மினிட்ஸில் ஊறிக்கிடும். ஊறினப்புறம் அதை நம்ம கலந்து அப்படியே மாவு பிசைஞ்சிடலாம். இப்போ அந்த கிழங்கு வெந்து எடுத்து அதை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், கட் பண்ணி வச்ச கிழங்கு வந்து இந்தமேல் மிக்ஸியில் போட்டு அந்த மாவில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த சக்கரைவள்ளி கிழங்கு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது நம்ம உடம்பில் உள்ள கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. இதை வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து சாப்பாட்டுக்கு பிறகு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் கூடாது. மிக்ஸியில் போட்டு இப்போ அரைச்சிருவோம். கொஞ்சம் அந்த அரைபறக்காண்டி லைட்டாக தண்ணி ஊற்றுறேன். நல்லா மாவுத்தன்மையாக அதை அரைபட்டுரும். உங்களுக்கு உடனே அரைபட்டுரும். இந்த சக்கரைவள்ளி கிழங்கு வந்து மொத்தம் 4 மாதம்தான் நமக்கு வரும் வருஷத்தில். நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதத்தில் தான் வரும். இந்த மாவு நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா மாவு எடுத்துக்குவோம். ப்ரௌன் சுகரை போட்டுருவோம். எப்பயும் ஸ்வீட் செய்யும்போது 1 பிஞ்சு உப்பு போடுவோம். அது மாதிரி 1 பிஞ்சு உப்பு போட்டுருவோம். இது நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ கலந்து விட்டுட்டு ஈஸ்டர் வந்து இப்போ நல்லா ஊறியிருக்கும். அந்த ஈஸ்டரையும் ஊற்றிடுவோம். அரைச்ச கிழங்கையும் சேர்த்துக்கலாம். ஈஸ்டர் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அதை ஊற்றிட்டேன். அந்த மிக்சியில் போட்டு வச்ச அந்த கிழங்கு தான் இது. எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா ஒரு சேர பிசைஞ்சு வச்சுக்கிடுவோம். பிசைஞ்சு வச்சுட்டு குலோப் ஜாம் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் தண்ணியாக தெரிகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே தான். நம்ம எப்பயும் போல் குலோப் ஜாம் மாவு எப்படி இருக்கும் பிசைஞ்சோன்னே அதே மாதிரி இருக்கும். இல்லை கிழங்கு அரைக்கும் போது நீங்கள் தண்ணி சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் 1 தடவை பிசைஞ்சு வச்சுருவோம். அது நல்லா பிசைஞ்ச பிறகு மேலே கொஞ்சம் நெய் தடவி கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வச்சுருவோம். இந்த மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறினோம்னா நல்லா செட் ஆயிரும். மேலே கொஞ்சம் நெய் போட்டு ஒரு துணியை போட்டு நல்லா ட்ரை ஆகாத அளவுக்கு, மாவு உணராத அளவுக்கு ஒரு துணியை வச்சு நல்லா மூடி வச்சுருவோம். 10 நிமிஷம் அது ஊறிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஜீராவை ரெடி பண்ணிடலாம். எப்பயும் குலோப் ஜாமுக்கு எடுத்துக்கிற மாதிரி தான் உங்கள் இனிப்பு தேவையான அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம அதை உள்ளே போட்டு அப்படியே வச்சுருக்க மாட்டோம். குலோப் ஜாம் ரெடி பண்ணனே 1-2 மினிட்ஸ் மட்டும்தான் ஜீராவில் போட்டு அப்புறம் எடுத்துடலாம். அதில் 1 பட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் நம்ம பால் போட்டு வச்சுக்கிடுவோம்.
கொஞ்சம் பெரிய அளவாக தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம அதை வந்து நீளமாக்கி அப்புறம்தான் அந்த ரிங்கு பண்ண போகிறோம். நல்லா எல்லா மாவையும் ஃபுல்லாக உருண்டை போட்டு வச்சிடலாம். ஒரு தட்டில் மைதா மாவு தூவி அதில் வச்சு தேய்க்கணும். மைதா மாவு முத தூவி விட்டுறோம். அதில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் அந்த உதிரி மாவு பட்ட பிறகு நம்ம தட்டு கொஞ்சம் வசதியாக இல்லைன்னா கீழே கூட வச்சு நல்லா க்ளீனாக இருக்குது, நீட்டாக பண்ணலான்னா பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு பொடியாக உருட்டி கொண்டு வரேன்னு பாருங்கள். இப்போ அந்த ரெண்டு எஜ்ஜையும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த ஜாயிண்ட்டை நம்ம பிடிச்சிக்கிடணும். பிடிச்சி இந்த மாதிரி அப்படி உருட்டி விட்டோம்னா அது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிரும். அப்போ அந்த ரிங் ரெடி ஆயிரும் பாருங்கள். ரிங் ரெடி ஆயிடுச்சா? ரெண்டு மெத்தடு பண்ணேன், இது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து நம்ம பாக்ஸ் மூடியை வச்சு கட் பண்ணி எடுக்கிற மெத்தடு தான். பாருங்கள் அடுத்து அந்த மெத்தடில் பண்ண போகிறேன். இதுலேயுமே நல்லா உதிரி மாவை தடவி கொஞ்சம் அதை அகலமாக விரிச்சிட்டு இந்த மாதிரி மாவில் மூடியை லேசாக தொட்டு கட் பண்ணோம்னா நல்லா கட் ஆயிரும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்க மாவை ஃபுல்லாக எடுத்துடணும். எடுத்தால் அந்த ரவுண்ட் நல்லா கரெக்டாக வந்துச்சா? இப்போ அதுக்கு உள் ரவுண்டில் இன்னொரு மூடியை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். அதையும் அந்த உதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்துட்டு நல்லா அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிட்டோம்னா இப்போ அந்த நடுவில் பவுலில் உள்ள பீஸை எடுத்துடுறோம். அந்த வெளியே உள்ள பீஸ் வந்து நல்லா ரிங்காக வந்துடுது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணிடலாம். பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சக்கரவள்ளியை கலங்க கொடுக்கறதுக்கு குலோப் ஜாம் ஒரு மெத்தடு. இதில் என்ன பாயசம் பண்ணலாம், வித்தியாசமாக பொரியல் பண்ணி கொடுக்கலாம். குலோப் ஜாம் பண்ணால் எல்லா குழந்தைகளுமே குலோப் ஜாம்னால் விரும்பி சாப்பிடுவாங்க. அதான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. எப்பயும் போல் நம்ம எண்ணெயை லேசாக காஞ்ச பிறகு தீ வந்து கம்மியாக வச்சு ஃப்ளேம் வந்து கம்மியாக வச்சிடணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் போட்டு எடுக்கணும், இல்லாட்டி கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே புரட்டி எடுத்துட்டோம்னா நல்லா ஒன்று போல் வெந்துடும். எப்பயுமே குலோப் ஜாம் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். எல்லா இதுமே இது மாதிரி போட்டு எடுத்துட்டு நம்ம ஜீராக்குள்ள போட்டு ஒரு இதை வந்து சும்மா 1 மினிட் 2 மினிட்ஸ் வச்சா போதும், அது நல்லா உறிஞ்சிரும். ஏற்கனவே நம்ம ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து அந்த கிழங்குலேயுமே சுகர் தன்மை இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் குழந்தைகளுக்கு கொடுங்க. இது சீசனில் தான் நமக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிற நேரத்தில் நல்லா எந்த விதத்தில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்களோ அந்த விதத்தில் இந்த கிழங்கை நம்ம கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம், குழந்தைகள்லேருந்து வயதான வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நன்றி.